கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 44வது வேத வகுப்பிலே கூடி வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிலமோனுக்கு எழுதினதான நிருபம் நாடை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு முந்தைய புத்தகமாய் இருக்கிறது. பக்கம் 297, பேஜ் நம்பர் 297 திருப்பி வைத்துக் கொள்ளும். மிக அற்புதமான ஒரு அருமையான ஒரு புத்தகமாக இதை நாம் காண முடியும். ஒரே ஒரு அதிகாரம், நேர்த்தியான தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம் என்று நான் சொல்ல முடியும். 25 வசனங்கள் நிறைந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். இந்த நாளில் நாம் 44வது வகுப்பில் உட்கார்ந்திருக்கிறோம். இதை எழுதியவர் பவுல். எழுதிய காலம் 60வது வருஷத்திலிருந்து 60 அல்லது 61வது ஆண்டு என்று நாம் இதை பார்க்க முடிகிறது. எழுதப்பட்ட இடம் ரோமில் இருந்து இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. இதை பெற்றுக் கொள்கிறவர் பிலமோன் என்கிற ஒரு ஊழியக்காரர். அதோடு சேர்ந்து அப்பியாள், அர்க்கிப்பு என்கிற அந்த மூவரையும் நாம் இதை பார்க்க முடியும். மேலும் அந்த பிலமோனுடைய வீட்டிலே கூடுகிற சபையாருக்கும் இது எழுதப்படுகிறதை நாம் இதை கவனிக்க வேண்டும். 2வது வசனம், பிலமோனுக்கு எழுதின நிருபம் 2வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி பிலமோனை 1வது வசனத்திலே தொடங்கி அதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தின் அற்புதமான அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு திறவுகோல் வார்த்தை, கீவேர்டு என்று சொல்லப்படுகிற திறவுகோல் வார்த்தை, கிறிஸ்தவ மன்னிப்பு என்கிற தலைப்பின் கீழே, கிறிஸ்டியன் ஃபர்கியூனஸ் என்கிற அந்த தலைப்பிலே இது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அற்புதமாய் கவனிக்க முடியும். இந்த புத்தகம் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டதினாலே இதற்கு திறவுகோல் அதிகாரம் என்று பிரத்யேகமாக இதை நாம் சொல்வதற்கு இல்லை. இந்த புத்தகத்திற்கு உள்ளே நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தின் சாராம்சத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் என்று சொன்னதற்கு காரணம் என்று சொன்னால், இதுல உண்மை ஒரு விசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று அனைவருக்கு இந்த புத்தகத்தை கவனிக்காமலே இருந்ததான காலகட்டங்கள் உண்டு. பிலமோன் என்கிற ஒரு நபர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஊழியக்காரர் மாத்திரமல்ல, அவர் வந்து ஒரு செல்வந்தராகவும் இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற நம்முடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு நாள் நாம் அடிமைகளை கொள்ள முடியாது, அடிமைகளை நாம் வாங்க முடியாது. அடிமைகளை வாங்குவது சட்டத்தின்படி குற்றம். இப்போ நம்ம வந்து வேலைக்கு ஆள் அமர்த்தி கொண்டு அவர்களை சம்பளத்துக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம், மாதாந்திர சம்பளத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் இஷ்டப்பட்டால் போய் வேற ஒரு முதலாளியை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அடிமையாக ஒரு மனிதனை நாம் வாங்கி கொள்வதற்கு இப்பொழுது இந்திய சட்டம் தடை விதித்திருக்கிறது. இப்பொழுதல்ல, பல ஆண்டுகளாக. அடிமை என்று சொன்னால் அவரை முழுவதுமாய் வாங்கி கொள்வது, அவருக்கு நாம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், தங்குற இடம் அல்லது எப்படியோ அவர் வாழ வேண்டும், அது ஒரு அடிமை, அவ்வளவுதான். அவருக்கு எந்த சுக நலன்களுக்கும் முதலாளிக்கு வேண்டிய செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தொகையை கொடுத்து, ஒரு லட்சமோ 50,000மோ 20,000மோ முழு தொகையை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கென்று அவர் வாங்கி விடுவார்கள். அதுதான் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றது. அவருடைய மனைவியா இருக்கட்டும், அவருடைய பிள்ளையா இருக்கட்டும், அவங்க குடும்பமா இருக்கட்டும், அத்தனை பேரும் இவருக்கு, இந்த ஒரு முதலாளி வாங்கப்பட்ட எஜமானுக்கு அடிமையாக வாழ வேண்டும். அது ஆரம்ப காலங்களிலே, பழைய காலங்களிலே அல்லது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேதாம காலங்களிலே அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ பிலமோன் என்கிற ஒரு முதலாளி, ஒரு எஜமானன் ஒரு மனிதரை அடிமையாக வாங்கியிருந்தார். அந்த மனிதனுடைய பேர் ஒனேசிமு. ஒனேசிமு என்கிறவரை பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இந்த ஒனேசிமு என்ன பண்ணுகிறான், குறிப்பிட்ட காலத்திலே அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு தன்னுடைய எஜமானியை விட்டு, தன்னுடைய முதலாளியை விட்டு அவன் ஓடி போகிறான். அவன் ஓடி போகிறான், என்ன காரணம் நமக்கு தெரியாது. அவன் ஓடிவிட்டார். ரோமானிய சட்டத்தின்படி தன்னுடைய எஜமானியிலிருந்து, தன்னுடைய முதலாளியிலிருந்து, தன்னை வாங்கின முதலாளியிலிருந்து, வீட்டாரிடத்திலிருந்து ஓடி போன ஒரு அடிமையை கொலை செய்வதற்கு ரோமானிய சட்டம் சொல்கிறது. கொலை தண்டனைக்கு ஏற்றவது முதலாளி கொண்டு வர்றார்.
இவனை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் ஓடி போயிட்டான், இனிமேல் எனக்கு தேவையில்லை, நான் அவனை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இனிமேல் திரும்பவும் ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவனை நீங்க தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தின்படி அவனை தண்டித்து மரண தண்டனை கொடுப்பதற்கு ரோமானிய சட்டம் இடம் கொடுக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நாம இப்போ இந்த பிலமோன் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். பிலமோன் என்கிறவர் ஒரு எஜமானன், முதலாவது அவர் ஒனேசிமோ என்கிற ஒரு அடிமையை வாங்கியிருக்கிறார். அந்த அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் பணத்தையும் திருடி கொண்டு தன்னுடைய எஜமானனை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு ஓடிவிட்டான். அந்த ஓடின சூழ்நிலையெல்லாம் இப்போ இந்த பிலமோன் நிருபம் எழுதப்படுகிறது. அதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்திலே திறவுகோல் வசனங்கள் என்று இரண்டு வசனங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 16வது வசனமும் 17வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பிலமோன் புத்தகம் பக்கம் 297, 16வது வசனம். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உனக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்கு உள்ளும் எவ்வளவு பிரியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இது வந்து 16வது வசனத்திலே சொல்கிறார். அதாவது பவுல் எப்போ ஒரு லெட்டர் எழுதுகிறார், இந்த பிலமோனுக்கு எழுதுகிறார். என்னால் இந்த ஒனேசிமோ என்கிறவன் எனக்கு இப்ப சகோதரனா இருக்கிறான். எப்படிப்பட்ட சகோதரன்? பிரியமுள்ள சகோதரனா இருக்கிறான். எப்படி சகோதரனாய் மாறினான் என்று சொன்னால், ஒனேசிமோ என்கிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பட்சத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இப்பொழுது சகோதரனாக மாறுகிறான். அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் அவனும் ஒரு அங்கத்தினாய் வந்ததுனாலே அவன் அடிமையோ வேற ஜாதியோ வேற ஊருக்காரனோ வேற நாட்டுக்காரனோ கருப்போ செவப்போ அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. இப்பொழுது அவன் என்னுடைய சகோதரனா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள அவனும் ஒரு அங்கத்தினன், கிறிஸ்துவின் சரீரத்தில் அவனும் ஒரு பங்காக இருக்கிறான். ஆகவே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன் என்பதை பவுல் அங்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு, அதாவது பிலமோனுக்கு, சரீரத்தின்படியையும், சரீரத்தின்படினா அவங்களுடைய வாழ்க்கையின்படியையும் கர்த்தருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார். உங்களுக்கு முன்னதாக ஒரு வசனத்தை குறிப்புக்காக நான் எடுத்துக் கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 6:2 வசனம், பக்கம் 289, 289. 1 தீமோத்தேயு 6:2 வசனம். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியரும் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இப்படியே போதித்து புத்தி சொல்லு என்று தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒரு கருத்தை கொண்டு வருகிறார். என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரன் என்கிறவன் ஒரு வேலை ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த எஜமானன் மாத்திரமல்ல அவரும் கிறிஸ்துக்குள்ள ஒரு சகோதரனா இருக்கிற பட்சத்துல இவன் விசுவாசியா இருக்கிறவன் உண்மையாய் வேலை செய்வது அவசியமா இருந்தாலும் இங்க சொல்லுகிறது என்னென்றால், எஜமானன் என்கிறவன் எஜமானன் மாத்திரமல்ல அவன் சகோதரனாகவும் இருக்கிறான். அதாவது என் குடும்பத்தில் ஒருவராய் இருக்கிறார். நார்மலாகவே ஒரு கிறிஸ்தவனா இருப்பதனாலே உத்தமமாய் வேலை செய்ய வேண்டும், நேர்த்தியாய் வேலை செய்ய வேண்டும். அதையும் கடந்து என்னுடைய எஜமானன் ஒரு சகோதரனா இருக்கிறான். அதாவது என்னுடைய குடும்பஸ்தன், என்னுடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவனுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆகவே இன்னும் அதிகமாய் நேர்த்தியாய் உத்தமமாய் நான் வேலை செய்ய வேண்டும் என்கிறதை தீமோத்தேயுக்கு அறிவுறுத்தும்படியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற இந்த கருத்தை பிலமோனுக்கு நாம பார்க்கும் பொழுது அதே கருத்தை பவுல் அப்போஸ்தலன் பொழுது பிலமோனுக்கு அறிவுறுத்துகிறார். பிலமோனே, என்னுடைய நேசமான சகோதரனே, நான் உன்னிடத்திலே உன்னுடைய அடிமை, ஓடி வந்த உன்னுடைய அடிமையை கொண்டு வருகிறேன். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடிமையானவன் இப்போ எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரன்னா உமக்கும் சகோதரன், உமக்கு சகோதரன்னா நீங்க எவ்வளவு நேர்த்தியா அதை வந்து நீங்க செய்ய வேண்டி இருக்கிறது, அதை சந்தோஷமாய் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவன் சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமா இருக்க வேண்டும் என்பதை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அடுத்தது 17வது வசனம் பாருங்க. ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். எப்படி ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறார் பாருங்க. நான் யார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதாவது பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்கிறார் பிலமோனுக்கு. என்னை யார் என்று உமக்கு தெரியும், நான் வந்தால் நீர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வீர் என்பது உமக்கு தெரியும், என்னை நீர் எப்படி ஏற்றுக்கொள்கிறீரோ அதே போல அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கூற்றை, ஒரு டிமாண்டை அந்த இடத்துல வைப்பதை பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
எபேசியர்களின் நிருபம் 6 அதிகாரம் பக்கம் 269 பேஜ் நம்பர் 269 ஆறாம் அதிகாரம் 5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படைத்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஏழாம் வசனம், அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஏதோ கடமைக்கு நாங்க எங்களை யார் பார்க்க போறாங்க, நாங்க வேலை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, எங்களை அவர்கள் பார்க்கதா போறாங்க அப்படின்னு நாம இலக்காரமாக வேண்டாம் வெறுப்பாக இருந்துவிட முடியாது. நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை தேவன் நியமித்திருக்கிறார், எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வேலையை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் அந்த நேரத்திலே உரிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பது அங்கு அவசியமா இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு வேலைக்காரரு. ஐந்தாவது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல. அப்ப கிறிஸ்துக்கு நம்ம அப்படிதான் கீழ்படுகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கரெக்டா நம்ம டயத்துக்கு வருகிறோமே, அப்ப வேலைக்கு போகிறதும் அதே மாதிரி நாம் செய்ய வேண்டுமா? கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்படி கீழ்படுகிறீர்களோ அதுபோல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தையும் கொலோசேயர் 3:22 வசனத்தை பார்க்கலாம். 277 பக்கம் பேஜ் நம்பர் 277 கொலோசேயர் 3:22 சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரணத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். அப்போ மனிதன் என்னை பார்க்கிறான், என்னுடைய ஓனர் பார்க்கிறாரு, போர்மேன் பார்க்கிறாரு, இன்ஜினியர் பார்க்கிறாரு, அவங்க என்னுடைய சூப்பர்வைசர் பார்க்கிறாங்க, அதனால நான் வேலை செய்யறேன் என்பது அல்ல. எந்த சூழ்நிலையிலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் அதை பொறுப்போடு எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம் என்ன? நான் முதலாவது நான் கிறிஸ்தவன், அதை நான் முன்னின்று அதை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அதைதான் அவர்கள் கொண்டு வரார், என்னை நீர் ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு படத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு படத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறார். இந்த படத்தை நல்லா ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த பிலமோனை குறித்ததான படம், அதாவது முதல்ல வந்து பிலமோன் இவர் ஒரு அடிமை, இவர் வந்து என்ன பண்றாரு, தொடக்கத்துல சொன்னது மாதிரி, சாரி முதல்ல இருக்கிற படம் வந்து ஒனேசிமோ ஒரு அடிமை, அவர் ஓடி போகிறார். எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு திருடனா இருக்கிறவர், திருடனாயி பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய எஜமான இடத்துல இருந்து காலங்காலம் மறிக்கிறது வரைக்கும் அவருக்கு வேலை செய்ய வேண்டிய கடமைப்பட்ட ஒரு மனிதன் அவர் வீட்டில இருந்து திருடி கொண்டு வெளியே ஓடி விடுகிறான். அந்த ஒனேசிமோ அடுத்தபடியாக பவுல் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். பவுல் அந்த கடிதத்தை எழுதுகிறார், பிலமோனுக்கு எழுதுகிறார். இப்ப ஒனேசிமோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிலமோன் நிற்கிறார். இவங்க அதை சேர்த்து வைப்பதற்காக இடையில இருப்பது பவுல். அதை எப்படி ஒப்பிடுகிற, அந்த படம் ஒப்பிடுகிறது என்பதை பாருங்க. முதலாவது ஒனேசிமோவை பவுல் பிலமனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அதாவது அடிமையை உரிமையாளரிடம் இந்த நடுநிலையாளர் கொண்டு போய் சேர்ப்பதை நாம் பார்க்க முடியும். சொன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடினதான, காலம் காலமாக நம்மை சேர்த்துக் கொண்டதான தேவன், அவரை விட்டு நாம் விலகி ஓடி இருக்கிறோம். ஒரு அடிமையாக இருந்து அவருக்கே நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டிய வேலையை ஓடினவர்களாக இருப்பவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மத்தியஸ்தராக இருந்து நம்மை சேர்த்துக் கொண்டு பிதாவினத்திலே சேர்ப்பதற்கு இந்த ஒரு ஒப்பீடு கொடுக்கப்படுகிறது. இந்த பிலமோன் புத்தகம் ஏதோ ஒரு அடிமையை ஓடி போனால் அந்த அடிமையை கொண்டு வந்து சேர்ப்பது அல்ல. இந்த இடத்துல இந்த புத்தகம் விளக்குகிறது, எப்படி விளக்குகிறது என்று சொன்னால், சமூகத்திலிருந்து விட்டை விலகி ஓடினதான நம்மை பிதாவானவர் இடத்திலே மறுபடியுமாய் சேர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மத்தியஸ்தராக அவரிடத்திலே சேர்க்கிறார் என்பதை இந்த புத்தகம் ஒப்பீடை நாம் பார்க்க முடியும். பிலமோன் புத்தகத்தை குறித்ததான சில ஒப்பீடு வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அசாதாரண
அசாதாரண பதற்றம், அசாதாரண பதற்றம் மற்றும் கடினமான சூழ்நிலைகளில் கூட கிறிஸ்தவ சகோதர அன்பு உண்மையிலே வேலை செய்யுமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். வழக்கமாக நாம் என்ன செய்வோம்னா, ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆலய கட்டடத்துக்குள்ளே வரும்பொழுது, சபை கட்டடத்திற்குள்ளே வரும்பொழுது நாம் என்ன பண்ணோம், சுகமா சந்தோஷமா பரிசுத்தமா உண்மையான ஒரு பிள்ளையா நம்ம நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, வியாதி வருகிறது, பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தையும் உண்மையையும் காண்பிப்போமா? அப்ப நாம் என்ன செய்வோம், உண்மையை நாம விளக்கப்படுத்துவோமா? நமக்கு கஷ்டம் வருகிறது, தேவனை கைவிட்டு விட்டார், கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நான் ஜெபம் பண்ணலையா, வாழ்க்கை ஃபுல்லா நான் அவருக்காக வேலை செய்தேன்னு, எனக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லி நாம் பின்மாறுகிறோமா? கிறிஸ்தவ அன்பு அப்பொழுது நம்மளை நிலைத்து நிற்கிறதா என்பதை இந்த புத்தகம் நமக்கு விளக்குகிறது. அதை பவுல் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். உதாரணமாக ஒரு பிரதானமான இந்த ஒரு பிலமோன், ஒரு எஜமானன், அவருக்கும் அவர் வாங்கினதான அடிமைக்கும் இடையேயான ஒரு உறவு என்ன நடந்தது? வாழ்க்கை முழுக்க தனக்காக வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு அடிமையை இந்த பிலமோன் வாங்கினார். ஆனால் இந்த பிலமோனோ உனேசிமுவோ ஓடிவிடுகிறார், பெருமையாக ஓடிவிடவில்லை, திருடி கொண்டு ஓடிவிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு எஜமானனுக்கு அவனை பார்த்தால் எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரும். நான் காசு கொடுத்து வாங்கினவன், என் வீட்டிலே என் காலடியிலே அடிமையை கிடக்க வேண்டியவன், என்னுடைய வீட்டிலிருந்து திருடி கொண்டு ஓடுகிறான். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் என் வீட்டுக்கு முன்னதாக நான் நிற்கிறதை பார்த்தால் ஒரு எஜமானனுக்கு எவ்வளவு கோபம் வரும். நம்ம தான் நினைச்சிருப்போம், நம்ம எஜமானனா இருக்க வேண்டாம், நம்ம முதலாளியா இருக்க வேண்டாம், நம்ம வந்து நம்ம வீட்டுல 2 மாசம் வேலை பார்த்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு ஓடி போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அவனை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. என்ன வார்த்தை சொல்றது இல்லையா, என்ன ஒரு மனுஷன், உன்னை நம்பி நான் வேலை கொடுத்தேன், வீட்டு சாவியை உனக்கு கொடுத்து வச்சேன், எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துருந்தேன் சொல்லி எவ்வளவு நமக்கு கோபம் வரும். உரிமையாளர், முழுவதுமாக அந்த முழு சரீரத்திற்கும் உரிமையாளர், அப்பேற்பட்ட ஒரு ஒனேசிமு இவரை விட்டு ஓடி போகிறான். ஓடி போன அந்த ஒனேசிமுவை இப்ப பவுல் என்ன செய்கிறார், அவனிடத்துல மீண்டும் அனுப்பும் பொழுது அவர் இவர்கள் இருவருக்கும் எப்படிப்பட்ட அன்பை வளர்க்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதைதான் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். பவுலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது 2 விரோதிகளும் அல்லது 2 விதமான பண்பை உடையவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பதை பவுல் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அதைதான் இந்த 297வது பக்கத்தில் இருக்கிற இந்த பிலமோ நிருபத்தை நாம் கவனிக்க முடியும். பவுலை பொறுத்தவரை உண்மையான ஒரு கிறிஸ்தவ சகோதர அன்பு என்பது எந்த சூழ்நிலையிலும் வேலை செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருந்திருக்கலாம், அல்லது பதவியே இல்லாமல் ஒரு தாழ்மையான நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனால் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறதா இருந்தால், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமா இருக்கிறதா இருந்தால், எந்த ஒரு மனுஷன் இடத்திலையும், எந்த ஒரு மனுஷன் இடத்திலையும், கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒரு இடத்திலே நாம் அன்பை காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சுய சூழ்நிலையோ, என்னுடைய சுய வெறுப்பையோ, என்னுடைய சுய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ கசப்பையோ நான் எந்த விதத்திலும் மற்றவர்களிடத்திலே காண்பிப்பதற்கு இடமில்லை என்பது இந்த புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு காலத்திலே அடிமையா இருந்த இந்த ஒனேசிமோ சார்பாக பவுல் அன்பான சகோதரரும் சக ஊழியருமான பிலமோனுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். யார் இந்த ஒனேசிமோ? ஒனேசிமோ என்ற அந்த அடிமை யார் இந்த ஒனேசிமோ? இவன் தப்பி ஓடினவர். அதை 15வது வசனத்துல நான் பார்க்க முடியும், பக்கம் 297 15வது வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவாகவும் பிரியமுள்ள சகோதரனுமாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாகும். கவனிச்சீங்களா, அவன் அடிமையா இருந்தவன் இப்ப அடிமையானவன் அல்ல, உம்மை விட்டு பிரிந்து போனான். எதற்காக? சகோதரனாய் வருவதற்காக அது வாய்க்கப்பட்டது. ஆனாலும் அவர் முதலாவது யார் என்று சொன்னால் ஒனேசிம் என்பவர் தப்பி ஓடினவர், அவருடைய வீட்டிலிருந்து சொல்லிக் கொள்ளாமல் ஓடினவர். அடுத்தது இவர் திருடி கொண்டு ஓடினவர். 15வது வசனத்தில் அந்த குழுவை, அந்த குறிப்பை நாம் பார்க்க முடியும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும்.
அப்ப என்ன நடந்தது? அநியாயம் செய்திருக்கிறார். வீட்டுக்குள்ளரே கடந்து காலையிலும் இரவும் அவர் கொடுக்கிறதை சாப்பிட்டு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அடிமையானவன் வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். ஓடினது மாத்திரமல்ல, திருடி கொண்டு ஓடினதும் ஒரு சம்பவம் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக 11வது வசனத்திலே இவன் பிரயோஜனமற்ற ஒரு அடிமை என்பதை ஒரு தகவல் சொல்லுகிறது. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு அடிமையா இருந்தவன், பிரயோஜனமற்ற ஒரு அடிமை, அவன் ஒரு திருடன், அவன் தப்பி ஓடினவன். அடுத்தது, இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள்ளே பிளவுக்கு, அதாவது பழைய முதலாளிக்கு, இந்த ஒனேசிமோ சகோதரனாக வளருகிற ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறார். அதைதான் 15வது வசனத்துல 2வது பகுதியில நம்ம பார்க்கிறோம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். கிறிஸ்தவ அன்பு, இத நம்ம நடைமுறையில நம்ம நினைச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்முடைய நம்ம வந்து ஒரு பெற்றோர், நம்முடைய மகள் 22 வயசுல ஒரு மக வீட்டுல இருக்கிறா, நம்ம கூட வேலை பார்க்கிற ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, பழகி அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி, ரகசியமா கல்யாணம் பண்ணி இங்கே விட்டுட்டு அவர் பாட்டு ஓடி போயிட்டார். அவர் ஓடினதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை மாசம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவன் தான் அந்த காரியத்தை பண்ணனா, கழுத்துல காலி தொங்குது, எல்லாம் தங்குது. இப்போ 4 வருஷம் ஆகுது, 4 வருஷம் கழிச்சு ஓடி போனவன் பணம் திரும்பி எங்கேயோ போய் அவர் சத்தியத்தை கேட்கிறாரு, அவர் வந்து கிறிஸ்தவனா மாறிடுறாரு, கிறிஸ்தவன் ஆகி மனம் அவர் வந்து நொறுக்கப்பட்டு நான் செய்தது தப்புன்னு சொல்லி இப்ப வீட்டுக்கு திரும்பி வர்றார். இப்ப மாமனாரா மாமியாராக அந்த மருமகனை நாம இந்த பார்வையில பார்ப்போம். அவனை வந்து வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், வழக்கமாக எடுத்து செருப்பை கழட்டி நல்லா அவனை அடிச்சு நம்ம கோபம் தீர்றது வரைக்கும் அவனை அடிப்போம். அது இயல்பு, நம்முடைய சுபாவம். பிளவான இடத்துல பவுல் என்ன சொல்கிறார், முன்னாடி அவன் அடிமை, முன்னாடி அவன் அடிமையாயிருந்தவன், இப்பொழுது அவன் சகோதரனாய் மாறிவிட்டான். என்ன, கிறிஸ்துவுக்குள்ளே அவன் சகோதரனாய் மாறிவிட்டான், மனம் திரும்பி விட்டான். உமக்கும் எனக்கும் அவன் வந்து மரபோகனோ வேலைக்காரனோ அடிமையோ அல்ல, சகோதரனா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து எனக்காக நீர் அவனை பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அன்பை அங்கு கொண்டு வருகிறார். தன்னை பிளவும் எந்த அன்புடன் மென்மையுடனும் ஏற்று உபசரிப்பாரோ, அதாவது ஒரு பவுல் வந்தால் பிளவோனை எப்படி அந்த இருவரும் பார்த்து ஒருவர்களை தழுவி கொண்டு அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி இவர் சகோதரன், ஒரு ஊழியக்காரர், மூத்தவர், இவருக்கு நம்ம அன்பு செலுத்தணும் என்று சொல்லி பவுலை எந்த அன்பிலே கிளம்போல் வரவேற்பாரோ, ஓடி போன, துரோகம் செய்த, திருடிட்டு கொண்டு ஓடின இந்த ஒனேசிமோ இப்பொழுது சகோதரனாய் மாறிவிட்டான், மனம் திரும்பி விட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி பிளமோனுக்கு அனுப்புகிறார். அப்போ ஒனேசிமோ கடன் பற்றிருக்கும் எந்த கடனும் நல்லதாக மாறினது என்பதை பவுல் வெளியிட்டார். அதாவது உண்மை விட்டு ஓடினது உண்மை, உண்மை விட்டு அவன் வந்து கடன் திருடி கொண்டு ஓடினது உண்மை, நமக்கு துரோகம் செய்தது உண்மை, ஆனால் இதெல்லாம் இப்ப நன்மையா மாறிடுச்சு. எப்படி நன்மையா மாறினது? அவன் இப்ப மனம் திரும்பி இருக்கிறான், ஆத்மா வெளியேறப்பட்டதாய் மாறிவிட்டது, உலகத்திற்கு ரட்சியத்தை ஏற்றுக்கொண்டவன் இப்பொழுது அவன் நம்முடைய சகோதரனா இருக்கிறான். ஆகவே நீர் கோபப்பட வேண்டாம், வைராக்கியம் வைக்க வேண்டாம், தயவு செய்து அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறார். அதைத்தான் நான் முதலாவது அந்த கருத்து படத்துல நான் உங்களுக்கு சொன்னேன். நாம துரோகம் பண்ணினோம், நாம விக்கிரக ஆராதனைக்குள்ளதான் போனோம், தேவனுக்கு விரோதமா இருந்தோம், பாவ வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனா எல்லாவற்றையும் நாம் விட்டு மனம் திரும்பினதுனாலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பிதாவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார், பரிந்து பேசுகிறார். இவர் நம்முடைய என்னுடைய பேச்சை கேட்டு நம்மோடு வந்திருக்கிறார், இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஒப்புதலை இந்த புத்தகம் நமக்கு ஒப்பீடாக காண்பிக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிளவோனுடைய தன்மையை, அந்த குணாதிசயத்தை அறிந்துதான் அந்த பவுல் சகோதர அன்பும் மன்னிப்பும் நாட்களை கொண்டு செல்லும் என்பதை உறுதியாக நம்புகிறார். அதாவது நிச்சயமாய் கோபம் இருக்கலாம், விரோதம் இருக்கலாம், ஆனால் பிளவோன் இந்த அன்பை புரிந்து கொள்வார், அது நிச்சயமாய் நாள் அவர்களுக்குள்ள அந்த அன்பை வருவிக்கும் என்பதை
அவர் நம்பி இந்த லெட்டரை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று தீமோத்தேயும் இரண்டு தீமோத்தேயும் தீத்து புத்தகங்கள் கடந்த மூன்று வாரங்களாக நாம் பார்த்தோம். இந்த மூன்று புத்தகங்களும் பவுல் நேரடியாக ஒரு மனுஷனுக்கு எழுதினார், தனி நபருக்கு எழுதினார். ஆனால் அது உபதேச ரீதியாக, அது ஒரு பாஸ்டோரல் எபிஸ்டல்ஸ், ஊழியருக்கான நிருபங்களாக இருந்தது என்று நாம பார்த்தோம். ஆனால் இந்த பிலமோன் நிருபமோ ஊழியருக்கான ஒரு நிருபம் அல்ல, ஒரு குடும்பம் மற்றும் சபையாருக்காக எழுதப்பட்ட ஒரு பொதுவான நிருபமாக அது இருந்தது. இந்த நிருபத்தை நாம் முன்னோக்கி பார்க்கும் பொழுது ஒனேசிமோ என்ற அடிமை கொள்ளை அடித்ததாக அல்லது வேறு விதத்திலே தனது எஜமானன் பிலமோனுக்கு அநியாயம் செய்து தப்பி ஓடி வந்ததாக நாம் ஏற்கனவே அதை விளக்கி கூறினேன். இரண்டாவது பாயிண்ட், அவர் கொலேசுவில இருந்து ரோமுக்கு செல்கிறார். கொலேசி பட்டணத்திலிருந்து ரோம் பட்டணத்துக்கு அவர் ஓடி போகிறார். அங்கு அவர் ரோமானிய பேரரசு நகரத்திலே தலைநகரிலே ஒரு ஒப்பீட்டு அளவிலே பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறார். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறோம்னு வச்சுக்கோமே, யாராவது ஒரு கம்பெனில இருந்து ஓடுறோம், இல்ல வீட்டை விட்டு ஓடுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுல ஆள் இருக்காது, காலையில எந்திரிச்சு பார்த்தா பெட்டு மாத்திரம் இருக்கும், வீட்டுல பையன் இருக்க மாட்டான், அல்ல பொண்ணு இருக்க மாட்டாங்க. ரெண்டு மாசம் தேடி பார்ப்பாங்க, ரெண்டு வருஷம் தேடி பார்ப்பாங்க, ஆளே இருக்காது. அப்புறம் நல்லா விசாரிச்சு பார்த்தா ரெண்டு மூணு வருஷம் பல நாள் கழிச்சு பார்த்தா சென்னையில அவர் வந்து பெரிய இடத்துல வேலை பார்ப்பாரு. மெதுவா அப்படியே பூனை மாதிரி வீட்டு வாசல்ல வந்து எல்லா பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து, நான் போனேன், வெளிநாட்டுக்கு போனேன், மெட்ராஸ் போனேன், டெல்லிக்கு போனேன், நல்லா இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ரோம் பட்டணத்து ஓடி போயிறார். ஓடி போய் அங்கு தன்னுடைய பாதுகாவலை தேடி கொள்கிறார். பாதுகாவலை தேடின பத்தாவது வசனத்தை பார்க்கலாம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற கட்டப்பட்டிருக்க அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம கீழே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரோம் நாட்டிலே சிறைச்சாலையில இருக்கும் பொழுது இந்த ஒனேசிமுவை பவுல் பார்க்கிறார். ஒவ்வொரு வழியிலே ஒனேசிமுவுக்கு அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலோடு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ எதற்கென்றால், ஒருவேளை தன்னுடைய எஜமான இடத்துல போக வேண்டும் என்று பவுலை ஒனேசிமு நாடி இருந்திருக்கலாம். ரோமுக்கு போயிருந்த பொழுது, அல்லது பிலோமும் அதாவது தன்னுடைய பழைய எஜமான் பவுலை குறித்து பேசுவதை ஒனேசிமு கேள்விப்பட்டிருக்கதை நினைவு கொண்டு ரோமாபுரியிலே அந்த பவுலை சந்தித்த பொழுது மறுபடியுமாக தன்னுடைய எஜமான இடத்துல போவதற்கு இவரிடத்துல வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் இந்த ஒனேசிமுவை பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியிலே வைத்து பார்த்த பொழுது சத்தியத்தை கேட்டு அதை உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. பத்தாவது வசனம் பாருங்க, என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய, நான் பெற்ற என் மகன், அவர் திருமணமாகி பிள்ளை பெற்ற அந்த மகன் அல்ல, இதை சத்தியத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தினதான ஒனேசிமு என்பதை நாம் இந்த இடத்துல அறிகிறோம். எப்படி தீமோத்தேயு என் மகன் என்று சொன்னாரோ, தீத்துவ என் மகன் என்று சொன்னாரோ, ஒனேசிமு மகன் என்று சொல்றார். அதாவது ஒனேசிமு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு இந்த பவுல் அவரை ஆதாயப்படுத்துகிறார். ஒனேசிமு பவுலுக்கு ஒரு உண்மையான சொத்தாக மாறினாலும், அதாவது ஊழியத்தில் மிக அதிகமாக பிரயோஜனமாக இந்த ஒனேசிமு இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவனாக ஒனேசிமு பிலமோனிடம் முதலாவது ஒப்புரவாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நாம் செய்த தவறுகளை தேவனிடத்தில் ஒப்புரவாத அவசியம் மாத்திரமல்ல, யாருக்கு விரோதமாய் நாம் தவறு செய்தோமோ அவர்களுக்கு மத்தியிலே நாம் போய் முதலாவது ஒப்புரவாக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். 316 பக்கம், பேஜ் நம்பர் 316, ஐந்தாம் அதிகாரம் யாக்கோபு பதினாறாவது வசனம் 16 என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது ரெண்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் வந்து ஒருத்தருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், தப்பு பண்ணிட்டேன், இந்த வாரம் நான் வந்து ஆராதனைக்கு போகணும், தொழுகைக்கு போகணும், அதனால என்ன பண்றோம், மன பாரமா இருக்கு, வீட்டுல உட்காந்து ஐயோ ஐயோ கதறி கண்ணீர் போயிட்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசெல்லாம் இலகுவாயிருச்சு, ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டார் அப்படின்னு உடனே ஆலயத்துல வந்து சபை கட்டிடத்துக்குள்ள வந்து நம்ம தொழுகையில வந்து பெரிய பரிசுத்தவனா நிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்யணுமா, ஒருவருக்கு
நாங்கள் அறிக்கையிடணுமா? நாம் சொஸ்தமடைய வேண்டும் என்று சொன்னால், குணமடைய வேண்டும் என்று சொன்னால், யாருக்கு விரோதமாக நான் தவறு செய்தானோ அவர்களுக்கு அவர்களிடத்திலே போய் என்னுடைய பாவத்தை நான் அவர்களிடத்திலே சொல்லி, ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமா நான் தப்பு செஞ்சுட்டேன், தயவு செய்து நீங்க மன்னிச்சிருங்க, நம்ம சகோதரர்களா இருக்கணும், என்னுடைய குற்றங்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு என்னன்னு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அதுக்கப்புறம் தான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது தேவனிடத்துல ஒப்புரவாவது மாத்திரம் அல்ல, யாருக்கு விரோதமாய் தவறு செய்தோமோ அவர்களிடத்துல ஒப்புரவாக வேண்டும். இந்த ஃபார்முலாவை தான் பவுல் அப்போஸ்தலன் உனேசிமுக்கு சொல்றாரு, ஐயா உனேசிமு நீ தப்பி ஓடி வந்த, நீ வந்து திருடிட்டு ஓடி வந்த, உன்னோட எஜமான இடத்துல இருந்து சொல்லிக்கொள்ளாம ஓடி வந்த, இப்ப நீ மனம் திரும்பிட்ட, இப்ப நீ கிறிஸ்தவன், ஆனாலும் நீ செய்த துரோகத்திற்கு நீ அங்கு போய் அவர்களிடத்துல நின்று அவர்களை நீ அவர்களிடத்துல நீ ஒப்புரவாக வேண்டும், அதுதான் உண்மையான மன்னிப்பு என்று சொல்லி அதை அனுப்புகிறார். இந்த 13 பிலமோன் புத்தகத்துக்கு வாங்க, பிலமோன் 297 பக்கம், பிலமோன் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உனக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அங்க போய் ஒப்புரவாகாமல் இங்கே ஊழியத்துல நீ எவ்வளவுதான் உருண்டு பிறந்து ஊழியம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. உண்மையாக ஒப்புரவாக வேண்டிய இடம் எங்கேயோ அதை போய் ஒப்புரவாக போயிடும். அதை விட்டுட்டு எந்த ஊர்ல போய் பண்ற அட்டூழியம்லாம் பண்ணிட்டு வேற ஊர்ல போய் ஊழியம் செஞ்சு பெரிய பரிசுத்தமான பெயர் எடுத்தால் அது பிரயோஜனம் இல்லை. எந்த இடத்துல தவறு செய்தோமோ, எந்த இடத்துல யாருக்கு விரோதமாய் தவறு செய்தோமோ அங்கு போய் அந்த இடத்துல ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு ஊழியக்காரனை வளர முடியும். அதுதான் பவுல் அங்க சொல்றாரு, ஐயா சிவனி தப்பு செஞ்சுட்டு வந்த, ஒடியாந்துட்டு வந்த, அதை யார் அவன் எஜமான அவன் ஊழியக்காரன் அவனிடத்துல இருந்து நீ ஒடியாந்துட்ட, நீ மறுபடியும் போ, அங்க இருந்து முதலாவது நீ ஒப்புரவாகு, அவனிடத்துல நீ சமாதானமாகு, அதுக்கப்புறம் நீ வா என்று சொல்லி அவரிடத்துல அனுப்புவதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். 5வது பாயிண்டாக கொலோசியர்களுக்கு பவுல் விருப்பத்தை எழுதிய போது இந்த ஏற்பாடு பவுல் அப்போஸ்தலன் செய்கிறார். எப்படி? கொலோசிய புத்தகம் 4வது அதிகாரம், கொலோசிய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், பக்கம் 878, பேஜ் நம்பர் 278, கொலோசிய 4வது அதிகாரம் 8-9 வசனங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமா இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். என் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் உறவாக இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமோ என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்தில் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். கொலோசிய நிருபத்தை எழுதி இந்த தீகுக்கு என்பவரிடத்திலும் ஒனேசிமோ இடத்திலும் இரண்டு பேரிடத்திலும் கொடுத்து இந்த நிருபத்தை அனுப்புவதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒனேசிமோ ரெண்டு பேரும் போகும் பொழுது ஒனேசிமோவை தீகுக்கு உடன் அனுப்புகிறேன் என்று சொன்னால் மறுபடியும் ஒனேசிமோவை வேற யாராவது வாங்கிவிடக் கூடாது. காரணம், ஒருவேளை ஒனேசிமோ பார்வையிலேயே அந்த அடிமை தோற்றம் இருக்கலாம். அதை வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் வச்சு சொல்றேன். கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்க்கிறவங்க உதாரணத்துக்கு நீங்க கவனிக்கும் பொழுது ஹவுஸ் மைட்ஸ், வீட்டில் வேலை பார்க்கிறவர்கள் இரண்டு விதமான ஹவுஸ் மைட்ஸ் அவங்க வந்து அமர்த்துவார்கள். எப்படின்னா, ஒண்ணு வந்து பிலிப்பினோஸ், இன்னொன்னு எத்தியோப்பியன்ஸ். இப்ப பிலிப்பினோஸும் ஒரு ஒரு பெண், பிலிப்பினோ பெண்ணையும் வீட்டுல வேலைக்கு வச்சிருப்பாங்க, எத்தியோப்பிய நாட்டில இருந்து ஒரு பெண்ணையும் வீட்டுல வேலைக்கு வச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டு ஹவுஸ்மேட்ஸ் மினிமம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். பிலிப்பினோ பெண் வழக்கமாக அவர்களுடைய நாட்டு கலாச்சாரத்தின்படி அவர்கள் கொஞ்சம் பயிற்சி பெற்ற ஒரு ஆங்கிலமும் அவர்களுடைய மொழி நடையும் அவர்களுடைய தோற்றமும் வந்து ஒரு ஆங்கிலேயர்களுக்கு அதே வேளையில் அவர்களுடைய பொருளாதாரம் மிக மங்கி இருக்கிறதுனால அவர்கள் வீட்டு வேலைகளுக்கு விற்கப்படுகிறார்கள். இப்போ அடுத்த லெவல் எத்தியோப்பியன், எத்தியோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்
முழுமையாக ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வருகிறவர்கள் அவர்களுடைய நிலம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். முடி சுருட்ட 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 சுருட்டையா இருக்கும், சீப்பு வச்சு சீவ முடியாது, கம்பி வச்சுதான் அவங்க வந்து குச்சி வச்சு கம்பியை வச்சுதான் இழுத்து இழுத்து அவங்க வந்து போட முடியும். அந்த முடி டைட்டா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெண்கள், இப்போ ஒரு வீட்டுல இரண்டு விதமான பெண்கள் இருப்பாங்க. இந்த பிடிப்பில பெண்களை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, பிள்ளைகளுடைய வேலையை செய்வதற்கு இந்த பிழிப்பின பெண்களையும், வீட்டு வேலைகள், அவங்களுடைய கழிவறைகள், கார் துடைக்கிறது, ரோடு கூட்டுறது, இந்த இடத்துக்கெல்லாம் வந்து எத்தியோப்பிய பெண்களை வைத்துக் கொள்வார்கள். இப்ப இந்த ரெண்டு பெண்களையும் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிடலாம், எந்த நாட்டு பெண்கள், எந்த ஊர், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த எத்தியோப்பிய பெண்கள் எந்த சாலையில கடந்து வந்தாலும், கடந்து செல்கிற வாகனங்களிலே செல்கிற ஒரு அரபி உடனே நிப்பாட்டுவான், வண்டியை நிப்பாட்டி, நீ வந்து ஃப்ரீயா இருக்கிறியா அப்படின்னு உடனே நேரடியா கேட்பான். அவங்க வந்து ஏற்கனவே வேற வீட்டுல வேலை பார்த்திருந்தாலும், ஒரு பிலிப்பினோ போயிருந்தாலும், ஒரு எத்தியோப்பிய லேடி ரோட்ல போனாலும் உடனே நிறுத்தி அவங்க கேட்பாங்க. கொஞ்சம் அவங்க தயங்கினாங்கன்னா வண்டியில எடுத்து போட்டுட்டு வண்டியில ஓட்டிட்டு போயிருவாங்க. இது வந்து இன்றைக்கும் 2021 இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குவைத்தில, சவுதியில, பஹ்ரைன்ல இப்படிப்பட்ட நாட்கள் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இந்த ஒனேசிமோவை தனியாக அனுப்பாமல், ஏன்னா தனியாக அனுப்பினா ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலே அவர் மாற்றிக்கொள்ளலாம், பார்வையிலேயே அவர் அடிமைக்கு விற்கப்படுகிற தோற்றம் ஒருவேளை இருந்திருக்கலாம். அதனால தீகுக்கு ஓடு சேர்த்து இவரை அனுப்புகிறார். அது ஒரு பாதுகாப்பு என்பதை நாம் பார்க்க முடியும். பிலமோன் புத்தகம் 12 வசனத்துல பாருங்க, 297 பக்கம், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் பொறுத்து இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். பிலமோன் நிருபணமானது, நிருபமானது பவுலின் 4 சிறைச்சாலை நிருபங்களிலே ஒன்றாகும். அதாவது பவுல் ஜெயிலில் இருக்கும் பொழுது 4 நிருபங்களை அவர் எழுதுகிறார். எபேசிய நிருபம், பிலிப்பிய நிருபம், ஒலேசிய நிருபம், பிலமோன் நிருபம், 4 அந்த சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு நிருபங்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பிலமோன் 22 வசனம் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு குறிப்பு. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும் வரைக்கும் ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும் என்று அவர் சொல்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்போ ஒனேசிமு யாருன்னு பார்த்தோம், பவுல் என்ன நோக்கத்தில் எழுதினார்னு பார்க்கிறோம். இப்ப இந்த பிலமோன் யார் என்று நாம் பார்க்கலாம். பிலமோன் என்கிறவர் இந்த கொலோசே சபையில ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். 4 அதிகாரம், கொலோசே நிருபம் 4 அதிகாரம் 9 வசனத்திலே அதை குறித்ததான ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும். கொலோசேர் 4:9 பக்கம் 278, அவனையும் உங்களில் ஒருவனா இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய, இல்ல மன்னிக்கணும், இது வந்து நம்ம பிலமோன் புஸ்தகம் 2 வசனங்களுக்கு வரலாம். பிலமோன் புத்தகம் 2 வசனங்கள், 297, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடல் வேலையாளுமா இருக்கிற பிலமோன். அப்போ பாருங்க, பிரியமுள்ள அப்பியால் எங்கள் உடல் போர் சேவனாய் அர்ப்பிப்பு உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. அப்போ பிலமோன் யாரு, ஒரு ஊழியக்காரன், அவருடைய வீட்டிலே நடந்து வருகிற ஒரு சபைக்கு அவர் ஊழியக்காரனா இருக்கிறார் என்பதை இதிலே பார்க்க முடியும். பிலமோனுடைய குறிப்பு, 2 குறிப்பு, பவுலனுடைய 3 மிஷனரி பயணத்தின் போது இந்த பிலமோன் ரட்சிப்புக்கு உள்ளே பவுலாலே அவர் வந்திருக்க வேண்டும். அதை 19 வசனம் நமக்கு அந்த குறிப்பு கொடுக்கிறது. நான் இதை என் சொந்த கையால எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உண்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்று சொன்னால், அவர் கடமை பெற்றிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு. பவுல் மூலமாக பிலமோன் வந்தது இந்த வசனம் குறிக்கிறது. வீடும் அங்குள்ள சபையார் கூடும்படி போதுமானதாக இருந்தது என்ற ஒரு குறிப்பு. அதாவது 15 20 பேர் கூடணும் அப்படின்னு சொன்னா ஒரு அந்த வீடு நிச்சயமா ஒரு பெரிய வீடாக இருக்க வேண்டும். பழைய காலங்களிலே வீடுகள், பெரிய வீடு கட்டுவது ஒரு சுலபம் கிடையாது, பணம் படைத்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு வீடை கட்ட முடியும். அடுத்தபடியாக அநேக ஜனங்களுக்கு இந்த பிலமோன் உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். 6-7 வசனங்கள் பாருங்கள், உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம்
கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இழைப்பாரினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அதாவது பிலமோன் அநேகருக்கு அவர் உதவி செய்கிறவராக இருந்தார் என்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக இந்த பிலமோன் இரண்டாவது வசனத்துல அர்க்கிப்புவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த அர்க்கிப்பு பிலமோனுடைய மகன் என்று அநேக வேத வல்லுநர்கள் கணித்திருந்தாலும் மகள் என்று குறிப்புள்ள ஒரு வசனம் நமக்கு சொல்லப்படவில்லை. இருந்த பொழுதும் வரலாற்றின்படியாக அர்க்கிப்பு பிலமோனுடைய ஒரு குமாரன் என்று சொல்லப்படுகிறது. நேரடியாக வசனம் நமக்கு அர்க்கிப்பு பிலமோனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் அந்த சொல்லப்பட்ட ரீதி, அப்பியால் என்பவள் பிலமோனுடைய மனைவி, உடனடியாக அர்க்கிப்பு வருகிறது. அப்போ அர்க்கிப்பு உடன் ஊழியராக இருக்கிறார், அவருடைய மகன் என்கிற ஒரு கேள்விக்குரிய ஒரு அந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. பிலமோனுக்கு ஒலைசுமுறை தவிர வேறு அடிமைகளும் இருந்திருக்க வேண்டும். பிலமோனை போல ஒலைசு சபையில அநேக விசுவாசிகள் அவரவர்கள் தங்கள் தங்கள் அடிமைகளையும் கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு குறிப்பு கொலோசை நிருபம் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 278 பக்கம் பேஜ் நம்பர் 278 கொலோசியர் நான்காம் அதிகாரம் முதல் வசனம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அப்ப அங்கேயும் கொலோசி பட்டணத்திலே பிலமோனை தவிர இன்னும் மற்ற அநேக விசுவாசிகள் இதே போல அநேக அடிமைகளை வைத்திருந்தார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பு கொடுக்கிறது. இப்படியாக இந்த கடிதமும் அவருடைய பதிலும் பிலமோனை போல மற்ற எஜமான்களுக்கும் ஒரு குறிப்பாக எப்படிப்பட்ட அன்பை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு கடிதமாக இது நமக்கு காண்பிக்கிறது. ரோமானிய சட்டத்தின்படி ஒனேசிமு போன்ற அடிமைகள் மரண தண்டனை பெறுவதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. நாம் மறந்து போகக்கூடாது. ஒனேசிமு ஒருவேளை கிறிஸ்தவராக இல்லாதிருந்தால் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு அங்கு நடந்திருக்காது. பவுலின் ஒரே இந்த அத்தியாயமான ஒரே ஒரு அத்தியாயமான இந்த பிலமோன் நிருபம் கிறிஸ்தவ அன்பு மன்னிப்பினாலே கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து சகோதரத்திற்கு, அடிமைத்தனத்தில இருந்து சகோதரத்துவத்திற்கு மாறக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு சிநேகத்தை, ஒரு அன்பை அது உருவாக்குகிறதை நாம் இந்த இடத்துல இந்த நிருபம் நமக்கு காண்பிக்கிறது பார்க்க முடியும். கிறிஸ்துவின் கிருபையின் மூலம் பிலமோனுக்கு இரக்கம் காட்டப்பட்டது போல கிறிஸ்துவுக்குள் சகோதரனாகிய திரும்பிய தனது மனம் திரும்பிய ஓடி போன அடிமையான அந்த ஒனேசிமு தயவுடன் மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். பவுல் இந்த கடிதத்தை ஒரு தனிப்பட்ட முறையீடாக எழுதுவதை நாம் பார்க்க முடியும். இந்த கடிதம் பிலமோனின் வட்டத்திலே உள்ள மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கொலோசையரின் சபையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா கொலோசையின் நிருபத்தை எழுதுவது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் பிலமோன் நிருபமும் அனுப்பப்பட்டது. அதை இரண்டுமே தீகுக்கும் இந்த பிலமோன் இந்த ஒனேசிமு ரெண்டு பேருமே அந்த கடிதத்தை கொண்டு போகிறார்கள். இப்ப பிலமோனுக்கு தனியாக எழுதுகிறார், ஒனேசி பட்டணத்துக்கு தனியாக எழுதுகிறார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த பிலமோனுடைய இரண்டாவது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. பிலமோன் புத்தகம் இரண்டாவது வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுடன் பேசுவனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும். அப்ப இந்த புத்தகமானது அந்த சபையில உள்ள ஒவ்வொருவருக்கும் இது அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாயிருக்கிறது. ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட இந்த புத்தகத்துல மூன்று முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. முதல் பிரிவு முதல் 7 வசனங்களை கொண்டு, அதாவது பிலமோனுக்கு நன்றி செலுத்துகிற அளவிற்கு தேவனிடத்துல ஏறெடுக்கிற ஒரு ஜபமாகவும், இரண்டாவது பிரிவாக 8 வசனத்திலிருந்து 16 வசனம் உடைய ஒனேசிமுவுக்காக பவுலினுடைய அந்த மனு அந்த விண்ணப்பத்தை அந்த வசனங்கள் குறிப்பிடுகிறதாகவும், மூன்றாவதாக 17 வசனத்திலிருந்து 25 வசனம் உடைய பிலமோனை குறித்ததான அவருக்கு என்ன கடன் செய்யப்பட வேண்டுமோ அதை குறித்து பவுலுடைய வாக்குறுதியை மூன்றாவது பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேகமாக நான் கடந்து செல்கிறேன். பிலமோனுக்கு நன்றி செலுத்தும் அந்த ஜபத்திலே முதல் 7 வசனங்களிலே நாம் பார்க்கிறது, கிறிஸ்து இயேசுவின் கைதியாக அவர் தனிப்பட்ட முறையிலே அதை வெளிப்படுத்துகிற இந்த கூற்று முதலாவது வசனத்திலேயும் 8 வசனத்திலேயும் 10 வசனத்திலேயும் அவர் குறிப்பிடுகிறார். எப்படி என்று சொன்னால்,
முதல் வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிற பவுல் கட்டப்பட்டிருக்கா ஜெயில இருக்கிறதை சொல்கிறார். எட்டாவது வசனம், ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் அங்கேயும் அதை வலியுறுத்துகிறார். பத்தாவது வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகன், அதாவது ஜெயில இருக்கும் பொழுது ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது நான் பெற்ற என்னுடைய மகன், அதை அவர் வலியுறுத்துகிறதை பார்க்க முடியும். பிலமோன் என்கிறவர் கொலேசு சபையிலே ஒரு ஊழியர், அப்பியால் என்கிறவர் பிலமோனுடைய மனைவி, அர்க்கிப்பு என்கிறவர் பிலமோனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. நேரடியான வசனம் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியாக அவர் கொலோசு பட்டணத்தில் இருக்கிற சபையிலே ஒரு உடன் ஊழியராகவும் அவர் இருந்திருக்கிறார். அடுத்தபடியாக பிலமோன் வீட்டிலே சபையார் கூடினார்கள் என்பதையும் இந்த முதல் பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த முக்கிய கடிதத்தின் பகுதியானது பிலமோனுடைய நம்பிக்கைக்கும் அவருடைய அன்பிற்கும் நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த பகுதி துவங்குகிறது. இரண்டாவது பகுதி எட்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம், பிலமோனுடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலே பிலமோனுக்கு கட்டளையாக எழுதாமல் பவுலின் முறையீடு ஒனேசிமை மன்னிக்கவும் அங்கீகரிக்கவும் அது எழுதப்படுகிறது. அதாவது கட்டாயப்படுத்தி எழுதாமல் முறையீடு பண்ணி விண்ணப்பம் பண்ணி அவர் அங்கு வேண்டுதல் செய்வதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக பிலமோனுடைய பாவங்கள் கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டது போல ஒனேசிமோனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், அவருடைய துரோகங்கள் விரோதங்கள் மன்னிக்கப்படும்படியாய் தன்னுடைய நண்பராகவும் உடன் ஊழியராகவும் இருக்கிற பிலமோனுக்கு வற்புறுத்தும்படியாய் இந்த கடிதத்தை பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சட்டப்படி ஒனேசிமோவை தண்டிக்காமல் அல்லது ஒரு அடிமையாக பாராமல் அன்பான சகோதரனாய் பெற்றுக் கொள்ளும்படி பவுல் பிலமோனை வலியுறுத்துகிறார். பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், எனக்கு அவன் பிரியமுள்ள சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்கு உள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை குறித்து நான் அதிகமாய் துவக்கத்திலே உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இருந்தேன். சரி, மூன்றாவது பகுதி பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனங்கள், பிலமோனுக்கு பவுலுடைய வாக்குறுதி, பவுல் ஒனேசிமுவின் கடனை தனது கணக்கிலே வைத்து கிறிஸ்துவுக்குள் மாறியவராக பிலமோன் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய பெரிய ஆன்மீக கடனை பிலமோனுக்கு அவர் நினைவூட்டுகிறார். பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொண்டோம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உண்மைதாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுவதென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அப்ப அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க, நம்ம இடத்துல இருந்து துரோகம் செய்துட்டு ஒருத்தர் ஓடிட்டான்னு சொன்ன ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தால், அவன் ஒரு கிறிஸ்தவனாய் திரும்பி வந்தால் அவனிடத்துல நாம் அன்பை வெளிப்படுத்துவோமா அல்லது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவோமா? அதுதான் இந்த புத்தகம் நமக்கு நம்மை காண்பிக்கிறது. நாம் கிறிஸ்தவனா இருக்கிறோம், எப்பயோ நாம துரோகம் பண்ணி தேவனை விட்டு ஓடி வந்தோம், இப்போ கிறிஸ்தவனா இருந்த பொழுது மறுபடியும் பிதாவினிடத்திலே போனால் பிதா நம்மிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் நம்புகிறோமே. அப்ப நம்மிடத்திலே துரோகம் செய்து ஓடினவனை தவறு செய்தவனுக்கு நாம் எப்படிப்பட்ட மன்னிப்பை கொண்டு வருகிறோம்? பவுல் இந்த பயனுள்ள நிருபத்தை ஒரு நம்பிக்கையான வேண்டுகோளோடு அவரது தோழர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த கடிதத்தை முடிக்கிறார். அடுத்த வாரம் எபிரேயர் புத்தகத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நமக்காக கடைசி ஜெபத்தை புதுக்கோட்டையில ஊழியம் செய்கிற அருமையான ஊழியர் பிரபாகரே நமக்காய் ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். கடைசி ஜெபத்தை புதுக்கோட்டையிலிருந்து ஊழியத்தை செய்கிற நம்முடைய ஊழியர்கள் பிரபாகர் அவர்கள் மியூட்டை எடுத்துருங்க, எடுத்துட்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கையளித்து விசேஷமாக கனியாகுளம் கிறிஸ்துவின் சபையார் சார்பாக அருமையான ஊழியக்காரர் எடுஜோயல் அவர்கள் மூலமாக உமது வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக விசேஷமாக பிதாவே இந்த பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபத்தை இந்த கடிதத்தை பிதாவே இதனாலே கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதோ
குணசீமோ குறித்து இந்த கடிதம் எழுதப்பட்ட பொழுது கூட முன்னே பிரயோஜனம் இல்லாதவனும் இப்பொழுதோ கர்த்தருக்கும் அவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு சகோதரனாக மாறினது போல பிதாவே, இதை நாங்களும் கூட அப்படி நாங்கள் ஒப்புரவாகி எந்த இடத்துல யாரிடத்துல நாங்கள் ஒப்புரவாக வேண்டுமோ அந்த இடத்தெல்லாம் ஒப்புரவாகி பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரராக சபையாருக்கும் உமக்கும் அப்படி முன்பதாக நாங்கள் ஊழிய செய்யத்தக்கதாக நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் பிதாவே. இதோ பிதாவே, அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பிதாவே. அதை செய்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க, மனங்களை பிதாவே மாற செய்யுங்க, இருதயங்களை திறந்து கொடுங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வேத காரியங்களிலே வகுப்பிலே கலந்து கொண்டமுடைய பரிசுத்தவான்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கென்று கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க உமது நாம் மகிமைக்காக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பிதாவே இப்படிப்பட்ட வகுப்பை நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான ஊழியக்கார் மனதிலே இப்படிப்பட்ட அந்த காரியங்களை கொடுத்து எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கூட பிதாவே வருகிற வாரத்திலும் எபிரேயர் புஸ்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை கூட்டி தந்து உமது மகிமையில நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி புஸ்தகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்தும் எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி நச்சுகிற மீப்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஊருக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட எல்லாருக்கும்